எட்டு மணிக்கு முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5:00 எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு 1 லிட்டர் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். 4 லிட்டர் தண்ணி எப்படி குடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து அந்த வீடியோ போய் பார்த்துக்கலாம். நீங்கள் இல்லை அந்த வீடியோ நான் பார்க்கலக்கா நீங்கள் இதுலேயே சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இதில் சொல்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் அதாவது வந்து 5:00 எழுந்திரிக்கிறோம் இல்லையா, அந்த எந்திரிக்கிற டைமிங்லேருந்து 1 ஹவர் வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு நம்ம அமைதியாக உட்காந்து மைண்ட் ரிலாக்ஸோட ஃபர்ஸ்ட் வாட்டர் குடிக்கணும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் ஃபில் பண்ணிக்கணும். ஒரு நம்ம தண்ணி எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே எல்லாத்துக்குமே தெரியும், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிடுறேன். மார்னிங் எந்திரிச்சோன்னா நம்ம எதனால குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கழிவடுகள்லாம் இருக்கோம் இல்லையா, நம்ம சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அந்த கழிவடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வயிற்றுக்குள்ள இருந்தாலுமே நம்ம டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆகலை அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்தளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு வந்து தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக போகும். காலையில் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் ப்ராப்ளம் இருக்கும், அதுக்காகத்தான் இப்போ வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி தான் குடிக்கணும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும், நானுமே இத்தனை நாள் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன். தண்ணி வந்து அப்படி குடிக்கக்கூடாது, முறக்கும் தண்ணி எப்பவுமே குடிக்கக்கூடாது. ஒவ்வொரு சிப்பாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அந்த உமிழ்நீர் இருக்கு இல்லையா, வாயில் இருக்கிற உமிழ்நீர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உமிழ்நீரோட சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பெஸ்ட் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம தண்ணி ஃபுல்லாக குடிச்சுக்கிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா என்னால் வெறும் வயிற்றில் 1 லிட்டர் குடிக்க முடியல அப்படிங்கிற சொன்னீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் 1/4 லிட்டர் குடிங்க. ஒரு நீங்கள் அளவுகள் எடுத்துக்கோங்க, அளவு வந்து பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர் உங்களால் ஃபஸ்ட்டு நாள் வந்து நீங்கள் எப்படி தண்ணி குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு 1/4 லிட்டர் குடிங்க, அப்புறம் 1/2 லிட்டர் குடிங்க, அதுக்கப்புறம் 3/4 லிட்டர் குடிங்க, அப்புறம் 1 லிட்டர் குடிங்க. இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி தான். அந்த தண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உள்ளே எடுத்துக்கிறீங்களோ, இன்கம் உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ தான் வந்து உங்களோட வந்து நம்ம ஸ்டொமக்கெல்லாம் ஃபுல்லாக கிளியர் ஆயிடும். நிறைய பேத்துக்கு பாருங்களேன் ஒரு தொப்பை ஏன் போடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரியான கழிவடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நம்ம வந்து மோஷன் ஃப்ரீயாக போகாததுக்கு ஒரு ஃபஸ்ட்டு காரணம் அதுதான். அப்புறம் வந்து நம்ம எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது இப்போ போக சொல்கிறேன். நம்ம ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லிட்டர் நம்ம பாடி கண்டிஷனுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கல அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து அந்த கழிவடுகள் போகணும் இல்லையா, அந்த கழிவடுகள் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு மெயின் வெயிட் போடுறதுக்கு காரணம் மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோஷனும் யூரினும் வந்து சரியாக போகாது ஃபஸ்ட்டு காரணம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம கல்யாணத்துக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருந்திருப்போம், ஆரோக்கியமாக இருந்திருப்போம். அது வந்து வந்து ஆப்போசிட்டில் நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்தையாகட்டும் 1 or 2 பேபிஸ் ஆகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நாமே குறை சொல்லியிருப்போம். நம்ம இதனால தான் வெயிட் போடுறோம், இதனால தான் வெயிட் போடுறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளே நம்ம சொல்லிப்போம், குழந்தை பிறந்தா வெயிட் போடுவோம். அதெல்லாம் காரணமே கிடையாதுங்க, நம்ம சரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது கிடையாது. அதே போல் நம்ம உடம்பை நம்ம கவனிச்சுக்கிறது கிடையாது. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கல்யாணத்துக்கு முன்னால் நம்ம ஒரு மாதிரி இருப்போம், கல்யாணத்துக்கு பின்னால் ஒரு மாதிரி இருப்போம். கல்யாணத்துக்கு முன்னால் அம்மா சமைச்சு கொடுப்பாங்க, நம்ம வந்து ஒன்று ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கையில் வந்து நம்ம எந்த ஒரு மைண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப போட்டு மனசு வந்து கஷ்டப்படுத்திக்க மாட்டோம். அப்போ வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரிஞ்சிருக்காது. கல்யாணத்துக்கு முன்னால் நம்ம குழந்தையின் வரையில் நம்ம அப்போ வந்து ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருப்போம். ஆப்போசிட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நம்ம உடம்ப நம்ம கவனிச்சிக்கவே மாட்டோம். கரெக்டுங்களா, எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நானுமே அப்படித்தான், நான் கல்யாணத்துக்கு முன்னாலுமே நான் ஓடிக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா ஆனால் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன். எனக்கு வந்து குழந்தை பிறந்ததெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேபி ஆனதுக்கப்புறமே நான் நல்லா வேலை செய்வோம், வேலை செஞ்சுட்டே தான் இருப்பேன். இருந்தாலுமே வந்து எனக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி கஷ்டமாக ஒரு உடம்புல அடித்து போட்ட மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக என்னோடய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னால் செஞ்ச தப்புகள் எல்லாமே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஷன் ப்ராப்ளம் தான். மோஷன் ப்ராப்ளம் ஆகட்டும், யூரின் ப்ராப்ளம் ஆகட்டும், அப்போ வேலைக்கு போகிற அவசரத்தில் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா யூரின் போக மாட்டேன், மோஷன் போக மாட்டேன். யூரின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டே வேலை செஞ்சுட்ருப்பேன், ஃபுல் டே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் யூரின் அடக்கி வச்சுக்கிட்டே இருப்பேன், தண்ணியே குடிக்க மாட்டேன். பெஸ்ட் ரிசல்ட் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி குடிங்க,
தண்ணி குடிச்சாதான் நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே போகும். வேர்வை மூலமா வரும், யூரின் மூலமா வரும், மோஷன் மூலமா வரும். இது எதுமே வராம நம்ம வீட்டிலேயே அடங்கி உட்கார்ந்துகிட்டே இருந்தோம் அப்படினா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புகள் வந்து 1008 பிரச்சனை வரத்தான் செய்யும். நான் அந்த தப்பை பண்ணியிருக்கேன், அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இது நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதனால அப்படிங்க கேக்குறீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம உடம்பு கண்டிஷன் கரெக்ட்டா வச்சிருந்தா மட்டும் தான் நம்ம உடம்பு வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். அதுக்காக தான் நான் வந்து இதுக்கு முன்னாலே weight loss ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப கிடையாது, ஒரு 6 மாசத்துக்கு முன்னால weight loss ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 3 மாசம் மட்டும் ட்ரை பண்ணிட்டு மறுபடியும் விட்டுட்டேன். இந்த டைம் என்ன பண்ண அப்படிங்க கேட்டேன்னா, கண்டிப்பா நம்ம கன்டினியூஸா வந்து கடைசி வரைக்கும் போகணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கண்டிப்பா என்னோட ஐடியல் weight வந்தே ஆகணும் அப்படிங்கறதே என்னோட குறிக்கோளா இருக்கு, அதுக்காக மட்டும்தான். அப்புறம் இன்னொன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம தண்ணி வந்து எப்ப குடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஒரு நாளைக்கு நம்ம ஐடியல் weight எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. நம்ம வந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். அதாவது வந்து வெறும் வயித்துல நம்ம வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, டீ காஃபி எதுவுமே குடிச்சிருக்க கூடாது. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அமைதியா உட்காந்து அமைதியா வந்து உங்களுக்கு சமங்கள் போட்டு உங்களுக்கு என்ன ஆசனம் தெரியுமோ அந்த சேஃப்ல வந்து நீங்க உட்காந்துக்கோங்க. அமைதியா உட்காருங்க, அமைதியா உட்காந்துட்டு ஒரு லிட்டர் ஃபில் பண்ணிருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும், ரொம்ப வந்து ஸ்பீடா குடிச்சிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒரு லிட்டர் கம்ப்ளீட் பண்ணிருங்க. உங்களால முடிஞ்ச அதிகமா கூட குடிக்கல, தப்பு கிடையாது. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் நாள் ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. ஒரு லிட்டர் ஃபில் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளுக்கு யூரின் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா போகும். அதே போல மோஷனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேங்க் இருக்கு இல்லையா, மலக்குடல் டேங்க் இருக்கு இல்லையா, அது ஃபில்அப் ஆகி நம்ம மோஷன் ஃப்ரீயா போறதுக்கு யூஸ்ஃபுல், எவ்வளவோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம மலக்குடல் வந்து ஒரு சிலருக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்கும், அது தனித்தனியா ஒவ்வொரு வீடியோ போடுறேன், அது என்ன பண்ணலாம் அப்படிங்கறத. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் தான். நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா weight loss பண்றதுக்கு ரொம்ப 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 பெஸ்டான ஐடியா எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தண்ணி தான். அதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து 1 hour வந்து எக்ஸசைஸ் பண்றேன். உங்களுக்கு எக்ஸசைஸ் எனக்கு பண்ண வரலக்கா அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன், எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணா எப்படி வந்து இந்த கையில் இருக்கிற ஃபேட்டுக்கு, உடம்புல இருக்கிற ஃபேட்டுக்கு, ஸ்டொமக்கில் இருக்கிற ஃபேட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் தனித்தனியா வீடியோ போடுறேன், சரிங்களா. எக்ஸசைஸ் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் தனித்தனியா போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம யோகா எல்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம், எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு 4 பாட்டு போடுங்க. 4 போட்டு போட்டு ஃபுல் டே நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, டான்ஸ் ஆடிட்டே வேலை செய்யுங்க. அப்போ வந்து இப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், உடம்பு ஃப்ரீனஸ்ஸாக நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நான் வந்து இதுக்கு முன்னால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருப்பேன். இப்போ பார்த்தாலும் படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி வேலை செய்யறதுக்கே உடம்புல வெயிட்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். காரணம் நம்மளோட சோம்பேறித்தனம். நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படிங்கறதுக்காக செய்யறோம், மற்றபடி நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக செய்யறது இல்லை, அதுதான் உண்மை காரணமே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துருச்சு. நம்ம weight loss பண்ணியே ஆகணும், இது வந்து நான் ஹெல்த்தி லைஃப் கிடையாது அப்படிங்கறதுனால weight loss பண்ணியே ஆகணும் அப்படிங்கறதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து கண்டுக்கு சுறுசுறுப்பா இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களால என்ன வேலை முடியுமோ அந்த வேலையை செய்யுங்க, சுறுசுறுப்பா இருங்க. அதே போல அதுக்கடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் டே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருங்க, தூங்கக்கூடாது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா weight loss டயத்துல தூங்கக்கூடாது, பகல்ல வந்து பாத்தீங்கன்னா தூங்கக்கூடாது. நல்லா வந்து ஆரோக்கியமா வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்ற ஃபுட் ஆகட்டும் என்ன ஆகட்டும் நல்லா ஆரோக்கியமா சாப்பிடுங்க. நான் வந்து இன்னைக்கு என்ன ஃபுட் எடுத்திருக்கேன்னு சொல்றேன். அதுக்கு முன்னால நம்ம ஐடியல் weight, அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஐடியல் weight என்ன, அதாவது வந்து இந்த ஐடியல் weight உண்டான உங்களோட ஹைட்டுக்கு ஏத்த வெயிட்டுக்கு ஏத்த தண்ணி எவ்வளவு குடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 20 கிலோ நீங்க நல்லா கணக்கு எடுத்துக்கோங்க. 20 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 20 கிலோக்கு கண்டிப்பா 1 லிட்டர் தண்ணி அன்னைக்கு ஃபுல் டே வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி எடுத்துரு, கண்டிப்பா எடுத்துடணும். அது எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து நான் சொன்ன பாத்தீங்களா, காலையில இருந்து வந்து 1 hourக்குள்ள 1 லிட்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மதியத்துக்குள்ள 1 லிட்டர் 1.5 லிட்டர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் ஈவினிங்ல இருந்து நைட்டுக்குள்ள ஒரு அந்த டைமிங் மாத்திக்கோங்க. உங்களுக்கு எப்ப ஃப்ரீ தண்ணி குடிக்கணும்னு தோணும் அந்த அளவுக்கு நீங்க தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு பசிக்காது, நம்ம நொறுக்கு தீனி சாப்பிடறதுக்கு அவாய்ட் பண்ணுவோம், ஓகேங்களா. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 77 kg இருக்கேன். குத்துமதிப்பா போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 லிட்டர் வந்து 4 லிட்டர் தண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணணும். நான் அதுக்கு மேலேயே கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதுக்கு மேலேயுமே தண்ணி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுனால எனக்கு பசி உணர்வுகள் கிடையாது, நான் அதை பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட weight வந்து பாத்தீங்கன்னா 77. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3.5 லிட்டர் இருந்து 4 லிட்டர் வரைக்கும் நான் தண்ணி அதுக்கு மேலேயுமே குடிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட டயட் சாப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட டயட் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா
இப்போ நான் காமிக்கிறேன் பேக்ரவுண்ட் பேக் கேமரால காமிக்கிறேன் நான் எவ்வளவு சாப்பிடுறேன் அப்படிங்கறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த டயட் பிளான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்டுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க அது இனி வர வீடியோல நான் நிறைய நான் போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன் சரிங்களா கண்டிப்பா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுவோம் இந்த வெயிட் லாஸ்ல வந்து நீங்களும் வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்னா என்னோட சேர்ந்தே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்களும் வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா சரி வாங்க இன்னைக்கு வந்து என்னோட டயட் பிளான் வந்து என்னென்ன சாப்பிட்றேன் ஒரு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிற டயட் பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட மாட்டேன் நைட் சாப்பிட மாட்டேன் மதியம் லஞ்ச் மட்டும் தான் சாப்பிடுவேன் நீங்கள் வந்து எப்போ போல நீங்கள் சாப்பிடலாம் மூணு நேரம் சாப்பிடலாம் அது என்னென்ன உணவுகள்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளாக வந்து சொல்கிறேன் ஒரே வீடியோவில் போட்டால் யாரும் வீடியோ பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காது அதுக்காக தான் சரி வாங்க என்னோட லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா வெந்தய கீரை குழம்பு வச்சிருக்கேன் சாம்பார் வச்சிருக்கேன் வெந்தய கீரை வந்து சாம்பார் வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா இது என்னன்னு கேட்டீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு இல்லையா பொன்னாங்கண்ணி கீரையில வந்து பாத்தீங்கன்னா நான் பொரியல் செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம கீரை பொரியல் இருக்கு இல்லையா அதை செஞ்சு வச்சிருக்கேன் இது சேனக்கிழங்கு பொரியல் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே இது ரெண்டு ஐட்டமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நார்ச்சத்து கீரைகள் வந்து நம்மளுக்கு உடம்புக்குள்ள எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப வெயிட் லாஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் அதே போல சேனக்கிழங்கு பொரியல் இன்னைக்கு வந்து சேனக்கிழங்கு பொரியல் இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பழக்குழம்பு இது வேண்டாம் இது வந்து இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா இது சேனக்கிழங்கு பொரியல் இதுதான் என்னோட டயட் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமாக எடுத்துக்குவேன் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்குவேன் இன்னையோட ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு இப்போ வரைக்குமே வந்து ஒன்றரை லிட்டர் பக்கம் நான் குடிச்சிட்டேன் தண்ணி இனி வந்து நான் வந்து நான் மதியம் மட்டும் சாப்பிட்றதுனால என்னோட டயட் பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சிடும் ஒரு ஒன் ஓ கிளாக் ஒரு மணிலேருந்து ஒரு 12 மணிலேருந்து ஒரு 2 மணிக்குள்ளே என்னோட சாப்பிட்ட வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதாங்க இனி அடுத்த நாள் மதியம் தான் சாப்பிடுவேன் ஆனால் வந்து நம்ம காலையிலேயும் மதியம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் எடுத்துக்கிறேன் அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு வீடியோவில் வேண்டாம் உங்களோட டயட் பிளான் மட்டும் நான் சொல்கிறேன் இது வந்து நியூட்ரிஷன் ஷேக்கு நான் அதை எடுத்துக்கிறேன் அதோட இதெல்லாம் வேண்டாம் நான் வந்து எப்படி டயட் இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ண என்னென்னலாம் பண்ணால் உடம்பு கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் தின்ன டெய்லி வீடியோல சொல்லிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இனி இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து என்னோட வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஓகே பாய்